நம் மீடியாவின் ஒரு நிகழ்வாக ஐயம்பேட்டையில் பொது சேவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் கொடிக்கா மக்கள் சேவை மையம் அவங்களை நம்ம நேர்காணல் காணாமல் தருவோம். நீங்கள் கொடிக்கா மக்கள் சேவை மையத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த கொடிக்கா மக்கள் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு? அதாவது இந்த கொடிக்கா மக்கள் அப்படின்னா கொடிக்கா மக்களுடைய பாரம்பரிய வரலாறு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கொடிக்காங்கிறது வேளாண்மை விவசாயம் சார்ந்த மக்கள். இந்த வெத்தலை கொடிக்கா மற்றும் நெல் கரும்பு இவர்களுடைய பயிராக இருந்திருக்கு ஒரு காலத்தில். இந்த கொடிக்கா மக்கள் நான் வைக்கிறதுக்கு காரணம் மெயின் நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இந்த கொடிக்கா அப்படிங்கிற வார்த்தை வர்றது காரணம் நம்ம ஊர் வந்து விவசாயம் சார்ந்து இந்த கொடிக்கால் சார்ந்ததுங்கிறதால கொடிக்கால்னு வச்சிருக்கீங்க. இப்போ இந்த கொடிக்கா அப்படிங்கிற பேர் வச்சதுனால ஆட்கள் யாரும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படின்றது? யாரும் பண்ணுறது இல்லை. ஐயம்பேட்டையுடைய பூர்வீகம் வந்து கொடிக்கால் பணியில் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அதை நினைவு கூறும் வகையில் நீங்கள் வந்து கொடிக்கா மக்கள் சேவை மையம்னு சொல்லி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த கொடிக்கா மக்கள் சேவை மையம் எதற்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்க? அதாவது நான் நிலத்தடி நீரை தக்க வைக்கணும், நில நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், நீர் வழி பாதைகளை பாதுகாக்க வேண்டும், நீர் வடிகால்களை பாதுகாக்க. மழை நேரத்தில் வந்து ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுன்னா வடிகால் இல்லாமல் வெளியே தண்ணி போக முடியாது. மழை காலங்களில் தண்ணி தேங்கி நிற்கும். அந்த வடிகால்களை நம்ம சரியாக எடுத்து விட்டால் தான் ஊர்லேருந்து தண்ணி வெளியே போட்டுட்டு வேலை. இப்போ வந்து ஆற்றுல தண்ணி அதிகமாக வந்ததுனால வாய்க்கை அடப்பட்டு கிடக்கு. நியூ டவுனில் இப்போ தண்ணி ஏறிடுச்சு, அங்கே உள்ள வடிகால்களை மூடிட்டாங்க. இப்போ அந்த வடிகாலை சரி செஞ்சால் தான் அந்த தண்ணி வெளியே வடிகாலும் பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப இந்த கொடிக்கா மக்கள் சேவை மையம் எத்தனை வருஷமா இயங்கிட்டு இருக்கு? கடந்த 2 வருஷமாக. இப்ப இதுல நிர்வாகிகள்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாருமே உறுப்பினர் தான். யார் இறங்கி வேலை செய்யறாரோ அவங்க வந்து செயல் உறுப்பினர், அவங்கள்ட்ட எல்லா பொறுப்பும் கொடுத்துருவோம். என்ன இதில் வந்து நிர்வாகி தலைவர்கள்னு யாரும் கிடையாது. யார் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அவங்க அன்னைக்கு உடைய டீம் அவங்கள தான் ஃபீல்டு ஒர்க்கு இறங்கி செய்யணும். நாங்கள் அதாவது கொடிக்கா மக்கள் தளம் ஒன்று ஆரம்பித்தோம். அந்த தளத்தில் ஆரம்பித்து அதில் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 256 பேர் வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக ஆச்சு. ஃபுல்லாக ஆனாலும் அதுலேருந்து நாங்கள் ஒரு மாத சந்தா 200 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேடை மக்கள் அமைப்புன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 85 பேர் மாத சந்தா 200 ரூபா கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ அது அவங்க வந்து ஊர் மீது மிக அக்கறையாக இருப்பதனால அவங்க இந்த முயற்சி செஞ்சு நம்மளும் செய்யணும். அதாவது அவங்களால ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியல, ஆனால் பொருளாதார உதவி செய்யணுங்கிறதுக்காக அவங்க அந்த 85 பேர் மாதம் மாதம் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்ட வரக்கூடிய பணத்தை நாங்கள் வசூல் பண்ணி நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ அந்த கொடிக்கா மக்கள் சேவை மையத்தில் இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க அடுத்து? அதாவது போன வருஷம் கருப்பட்டியாங்குளத்துக்கு தண்ணியை விட்டோம். இப்போ அந்த வரக்கூடிய நீர்ப்பாதையை எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது மதவெளியிலே கிட்டத்தட்ட 3 அடிக்கு பிளாஸ்டிக் தான் இருந்துச்சு, அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் நந்தாவனத்தில் இருந்துச்சு, ஒரு 5 டன்னுக்கிட்ட எடுத்து வெளியே போட்டோம். அதுக்கப்புறம் கருப்பட்டியாங்குளம் வரையும் தான் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமில் மற்ற பள்ளி இருக்கும் பள்ளிவாசல் குளத்துக்கெல்லாம் தண்ணி விட சொல்லி கேட்டுக்கிட்டோம். தலைவர்கள்ட்ட மற்றவங்கள்ட்டலாம் போய் கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊரை சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம். குப்பைகளை அகற்றுவது, இந்த மாதிரி வேலைகளை செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சேவை வந்து ஐயம்பேட்டை சக்கரப்பள்ளி உட்பட்ட அனைத்து இடங்களிலும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சேவைகளுக்கு சிக்கல்கள் இருக்கும், எப்படி அதை சமாளிக்கிறீங்க? ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே இப்போ மக்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பிள்ளைகள் வந்து பொது சேவை அந்த பொது சம்மந்தமான விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கு. பிள்ளைகளுடைய வீடியோ கேமு, கிரிக்கெட்டு, இது மாதிரி விளையாட்டுகளில் தான் பிள்ளைகள் அதிகமான கவனம் செலுத்துறது. பொது வாழ்க்கையில் பொது வாழ்க்கை பொது சேவைகளில் வந்து பிள்ளைகள் இறங்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் நம்ம மற்ற அமைப்புகள் எல்லாம் இருந்து இயங்குறாங்க, அதை குறை சொல்ல முடியாது. சில பிள்ளைகள் இது மாதிரி கவனம் குறைவாக இருக்காங்க. இப்போ கொடிக்கா மக்கள் சேவை மையத்துக்கு அமைப்பு ரீதியான ஆதரவுகள் இருக்கா? நிறையா அமைப்பு ரீதியான ஆதரவுகள் இருக்குது. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் நமக்கு ஆதரவு. என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்குறாங்க? அவங்க நம்ம செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதாவது ஒரு நற்காரியத்தை செய்தியாக கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க.
அது சம்மந்தமா கேட்கறாங்க. ஏதாவது குறைகள் இருந்தா நம்மளுடைய ஆள் ஆலோசி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இங்கே குப்பா இல்லை, இந்த இடத்துல இது மாறிருக்கு, உடனே நம்ம அதெல்லாம் செய்வோம். இப்போ இது வந்து பொருளாதார ரீதியாக எப்படி சமாளிக்க போறீங்க இனி வரும் காலங்களில்? இனி வர காலங்களில் மக்கள்கிட்ட இந்த செய்தி போய் கிடைச்சி அவங்க யார் யாரெல்லாம் தான் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பொருளாதாரத்தை அனுப்பினா நம்ம யாரையும் செஞ்சு கண்டிப்பாக. இப்போ இதுக்கு வந்து அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? அரசு அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருக்கு. ஐயப்பட்டையை பொறுத்தவரையும் அருமையான ஈவோவும் சரி அந்த எஸ்ஐயும் சரி நமக்கு பஞ்சாயத்து கூட சம்மந்தப்பட்ட அவங்க நம்ம சொன்ன உடனே நமக்கு உடனே ஆள்கள் அனுப்பி வைக்கிறாங்க, உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? குப்பை தான், குப்பைகளை கொண்டு சரியாக மக்கள் வந்து குப்பையை சேகரிக்கக்கூடிய போகக்கூடிய நண்பர்கள்ட்ட கொடுக்கறது இல்லை, தூக்கி வீசி எறிகிறது, வாய்க்கால்களில் வடிகால்களில் வீட்டில் இடித்த மண்களை கொண்டு கொடுப்பாங்க. இது மாதிரி திரும்பி திரும்பி எங்களுக்கான வேலைகளை அதிகப்படுத்துறாங்க. இவங்க வந்து சுத்தமாக குப்பைகளை யார்கிட்ட ஒப்படைக்கணும், குப்பைகளை எங்கே கொட்டணும், வீட்டு இடித்தது எங்கே கொண்டு போய் அதை சேர்க்கணும் அப்படின்னு இவங்களுக்கு சரியான முறையாக இவங்களே இருந்தால் எங்களுடைய வேலைகள் குறைஞ்சிரும். நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்து நாங்கள் போவோம். இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா நம்ம பொதுமக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு வேணும், சுகாதாரம் சம்பந்தமான விழிப்புணர்வு வேணும். மக்கள் தான் முக்கியம். மக்கள் வந்து அவங்களுடைய வேலையை பொது சேவை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாவே போதுமானது. அவங்களுடைய குப்பையை கொண்டுட்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அதை முறையாக சேர்த்துட்டாங்களாவே முக்கால்வாசி வேலை நமக்கு குறைஞ்சிடும். அவங்களுக்கு சுற்றுச்சூழலை சுத்தமாக பாதுகாத்துக்கிட்டு அதை சுத்தமாக வச்சுக்கிட்டாவே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய குளிக்கா மக்கள் சேவை மையத்தின் கிளை அமைப்பான மேடை மக்கள் அமைப்பு, அதில் வந்து ஒரு ரோடு சூழ்நிலை முதல் அஞ்சு திட்டங்கள் இருக்கு, அதில் எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குது? அதாவது நீர்நிலைகளை பாதுகாப்பது, நீர்வழி பாதைகளை பாதுகாப்பது, வடிகாரங்களை சரி செய்வது, ஊர் பாதுகாப்பை சரி செய்வது, சட்டத்திட்டங்களை வக்கீல்களை கொண்டு வந்து மக்களுக்கு எடுத்து வைக்கிறது. அரசாங்கத்தோட வெப்சைட் வாரிசிட்டு அரசாங்க அதிகாரிகளை எப்படி அணுகணும், அது என்ன செய்யணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு சட்ட ஆலோசனை சொல்லக்கூடிய ஏதோ மொத்தம் ஒரு அஞ்சு இது திட்டங்களை விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ வந்து ஊரை சுத்தப்படுத்துறது இப்போ இருக்கு. நீர்நிலைகளில் தண்ணி போன வருஷம் விட்டால் இந்த வருஷம் விட்டுக்கிட்டு இருக்கோம். நீர்வழி பாதைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். போன தடவை போன ஆறு மாசத்துல செஞ்ச வடிகாலுடைய இருந்ததுல இன்னைக்கு வீட்டை இடிச்சு இது கொட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய மனசு வருத்தமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. நம்ம செலவு செஞ்சு ஜேசிபி செலவு செஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு 800 ரூபாய் செலவு பண்ணி நம்ம கிளீன் பண்ணி நினைச்சிட்டு போகிறோம். அதை மூடிடுறாங்க. அதாவது முருங்கை மரம், வீட்டில் இருக்கிற செடி கொடிகள் இதெல்லாம் வெட்டி வெட்டி தூக்கி கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க. அதெல்லாம் வந்து துப்புர தொழிலாளர் எடுத்து போக முடியாது. வரக்கூடிய வண்டி ஒரு நாளைக்கு 8 டன் குப்பை தான் அவங்க எடுத்து போகிறாங்கன்னா அதை தான் எடுத்து போக முடியும். இவங்க போகிற எல்லாத்தையும் எடுத்து போக முடியாது. இதெல்லாம் அவங்க கொள்ளையில போட்டு உரமாக மாற்றலாம். மக்கள் வந்து எந்த சேவையும் செய்யணும்னா தன்னுடைய செயலை சரியாக செஞ்சால் போதுமான அதுவே வந்து நமக்கு வந்து பெரிய சேவையாக இருக்கும். அவங்களுடைய குப்பையை எங்கே போட்டாங்க, அவங்களுடைய கழிவுகளை எங்கே கொண்டு போய் வைக்கணும், அது மட்டும் சரியாக செஞ்சாலே நம்மளுடைய முக்காவாசிகளை குறைக்கும். எந்த ஒரு சேவை மையத்திற்குமே வந்து ஆதரவும் எதிர்ப்புமே இருக்கும். இப்போ உங்களுடைய குடிக்கா மக்கள் சேவை மையத்துக்கு ஆதரவு அதிகமாக இருக்கா எதிர்ப்பு அதிகமாக இருக்கும்? ஆதரவும் அதிகமாக இருக்கு. அதாவது அரசியலும் சமூக சேவை, அப்போ அது சம்பந்தமாக அவங்க பேர் சொன்னாங்க, என்ன மாதிரி கருத்து நீங்கள் சொல்லுங்கள்? அரசியல் சம்மந்தமாக எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது, அது அதை பற்றி எனக்கு தெரியாது. பொது வாழ்க்கை பாரம்பரியமாகவே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால அதை நான் இல்லை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் செய்வேன் நான். சொந்தமாக ஆங்கிலம் ரொம்ப முக்கியம். ஆமாம், அது வந்து குறிப்பாக மக்கள் சேவை மையம் அல்ராகத்துலேயும் சொல்லிட்டு மருத்துவ செலவு இரட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரையும் ஃபீஸ் வாங்குறோம். அதுக்காக இந்த ஒரு கார்டை கொடுக்குறோம். நான் இந்த என் கிளினிக்கில் அனுமதிக்கக்கூடிய எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி, நான் அவங்கள்ட்ட சொல்கிறது இப்படி தான், நீங்கள் நார்மலாக எல்லாத்தையும் 100 ரூபா ஃபீஸ் வாங்குவீங்க, ஆனால் இது வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு 30 ரூபாயும் அதிகபட்சமாக போனால் 50 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த கார்டு உள்ளவங்க கார்டு போட்டு கொடுக்குறோம். இந்த கார்டை கொண்டு வந்து காமிச்சா அது மாதிரி 50 ரூபா இல்லை 30 ரூபா தான் ஃபீஸ் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளினிக் ஓப்பன் பண்ணி 2 வருஷமாக எல்லா இவங்களுக்கும் யார் இங்கே நம்மளை நாடி வராங்களோ அவங்க ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அட்டையை கொடுத்துருக்கீங்களா? ஆ, அந்த அட்டையை கொடுத்துருவோம். நான் மருத்துவமனை ஆமாம்,
இல்ல மருத்துவமனைக்கு வந்து கிளினிக் வந்து அல்ராக கிளினிக் நாங்க தனியா ஒரு வாடகை கொடுத்து விற்க முடியாதனால அதை இது இந்த இணைத்து வச்சிருக்கோம். நாளைக்கு வரக்கூடிய செயல் வீரர்கள் அதிகமாகி அவங்கெல்லாம் ஒன்றுனா தனியா கொண்டுட்டு போனா தனியா கொண்டு போய் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இருக்குது பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜேந்திரன் ஒருத்தர் வந்துட்டாரு எம்பி எம்பிபிஎஸ் எம்எஸ் அவர் எல்லாமே செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றீங்களோ அது மட்டும் தான் நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இலவசமா நான் செய்யறேன்னு இருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த மருத்துவமனைக்கு உங்களுக்கு என்னுடைய தம்பி இருக்காரு, தம்பி கூட வந்து எல்லாம் பார்த்துக்குவோம். அதாவது பெண்கள் இது வரையும் இந்த ஒரு தொழிலில் ஈடுபடுத்தாம நம்ம ஊர்ல பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால முதல் கட்டமா என்னுடைய மனைவியார பெண்களுக்காக மருந்து கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு ஒரு மாசங்களாக ஒரு மாசமா வர வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஏன்னா நம்ம ஊர்ல பெண்களை வந்து எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடுத்துறது இல்லை. இனி வரக்கிற காலங்களில் பெண்களை வந்து தன் கணவர்களோட தொழில சேர்த்து அவங்களுக்கு நல்லது கிட்டது சொல்லி கொடுத்தா உலகத்தை அவங்க அவங்க அறிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும். நல்லா இருக்கு. அவங்க வந்து அந்த பெண்களுக்கு பெண்களுக்கு அவங்க மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. உங்களுடைய பிடித்தா மருத்துவ சேவை மையம் நம்மீடியாவுக்கு இந்த விஷயங்களை வந்து எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்ததுக்காக நம்மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தினம். மீண்டும் மீண்டும் நம்மீடியா வளர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன்.